ரொம்ப நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்கலங்க. காரணம் என்னென்னா, நான் கிஃப்ட் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து வாங்கி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தவிர ஏன் முதல்ல போட்டு நானும் கொடுக்க மாட்டேன், எந்த வியாபாரியும் கொடுக்க மாட்டாங்க. நான் இங்கே இருக்குது நாங்கள் தெரிஞ்சு யூடியூப்பில் பார்த்து தான் நாங்களே வந்தோம். வந்த இடத்துல நான் எங்களுக்கு அந்த கார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மொத்தத்தில் பயர் பாஸும் நல்லா இருந்தது, அதனால் நாங்கள் எடுத்துக்கிறோம். நல்லா இருந்து எடுத்துக்கலாம். பிடிச்சிருந்துச்சி, ஆடு பார்த்து பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்க வேண்டிய வாங்கணும். இது முக்கியமான விஷயம். அவன் பையன் ரொம்ப நல்லா பேசினாப்புல, அதுக்காக தான் வந்தது. வண்டி நல்லா இருக்கு, திருச்சிலேருந்து வந்து எடுக்கிறேன். சென்னை பகுதியில் ஆவடியிலேருந்து வரேன். பிஸ்மில்லா கார்ஸோட ஆடு பார்த்துட்டு கார் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஒரு புது வண்டி மாதிரி ஒரு வண்டி எடுத்துருக்குறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. நான் பிஸ்மில்லா காசு வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன். உங்கள்கிட்ட கார்லாம் வந்து நல்லா இருக்குது, லோ பட்ஜெட்டில் இருக்குது, தரமாக கொடுக்குறாங்க. நீங்களும் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போங்க. தேர்தலுக்கு சென்னையிலேருந்து வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாங்க. ஷார்ப் வீடியோ போட்டு மறுநாளே அட்வான்ஸ் கட்டிவிட்டு இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறாங்க. தங்கத்துக்கும் கவுரிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தங்கத்தோட ரேட்டு 40,000 ரூபா, வெறும் கவுரிங் 400 ரூபா தான் இருக்கும். அது இது ஒன்றும் இல்லை, ஆனால் கவுரிங் பார்த்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் வண்டி நல்லா இருக்குது, பிடிச்சிருக்க எடுத்துக்கிட்டேன். நைட்டே கன்ஃபார்ம் பண்ணேன், அடுத்த நாள் வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் வந்தேன். நல்ல வேலை கரெக்டாக இருந்துச்சு, கிடச்சிச்சு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. வணக்கம் கே, நாங்கள் பிஸ்மில்லா காஸ்ட்லேருந்து பேசுகிறோம். முதல் முதல் எல்லாம் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை நிறைய ரெஸ்பான்ஸு, என்னால் என்ன சொல்கிறது, கால் அட்டன் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, அவ்வளோ ஃபோன் வந்துனே இருக்கேங்க. நம்ம பிஸ்மில்லா காஸுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுறமே நானும் வண்டி நிறைய நிற்க வைப்பேன், நிற்க வச்சு நல்லா கொடுப்பேன். அந்த எப்போவுமே என் அப்படி இருக்கும், கரெக்டாக கொடுப்பேன். என்னென்னா நம்மள்ட்ட கரெக்டாக இருக்குங்க, சரிங்களா? அதுதான் நம்மள்ட்ட பக்காவாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 வண்டி போட போகிறேன். சிங்கிள் சிங்கிளாக பிடிக்கிறதுக்கு இப்போ டைம் இல்லை. காரணம் என்ன, ஃபோனும் வந்துன்னு இருக்குது, வண்டிங்களும் சோல்ட் ஆகிடுது. முன்ன போட்டேன், உங்களுக்கே தெரியும், ஷாப் வீடியோ போட்டு கரெக்டாக 8 நாள் ஆகுது. 8 நாளில் எல்லா வண்டியும் கொடுத்துட்டேன். ஒரே வண்டி தான் நிற்கி தவிர மீதி 14 வண்டி சேல் ஆகிடுச்சு. 16 வண்டி போட்டது, 5 வண்டி போயிடுச்சு, ஒரு வண்டி நிற்கிது. மற்றபடி எல்லாமே சொல்லட்டுங்க. இப்போ ஒரு பொலியோரோ ஒன்று போட்டேன், அதில் நான் சொன்னேன் கண்டிப்பாக 12 மணி நேரத்தில் அந்த வண்டி விற்று காமிப்பேன்னு. அதேமாரி 12 மணி நேரத்தில் அந்த வண்டி சோல்ட் ஆகிடுச்சு, கரெக்டாக அதே டைமுக்குள்ளே ஆகிடுச்சுங்க. ஏன்னா நம்ம சொல்கிறது என்னென்னா, நான் தான் இது பார்க்குறேன், நான் தான் உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறேன். காரணம் என்னென்னா, இது நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இன்னும் நம்ம சொல்ல முடியாது, இது நம்மளே நில்லி பேச முடியாது. அதுமாரி கரெக்டாக இருக்க வண்டி தான் நம்ம நிற்க வைக்கிறது, கரெக்டாக தான் கொடுப்போம். இப்போ பாருங்கள், நம்மள்ட்ட கோலசி வந்திருக்கு. இது வீடியோ போடுறேன், வண்டி வந்து இப்போதைக்கு இருக்குது, ஆனால் வரட்டம்ப கால் பண்ணிட்டு வாங்க. மாடல் பார்த்தீங்கன்னா, இதை முதல்ல ஆப்ஷன் சொல்கிறேன், கோலசியில் எல்லா ஆப்ஷனோடு கம்மி ரேட்டு கொடுக்குறது நான் தான், புரியுதுங்களா? இப்போ இது கோலசி பார்த்தீங்கன்னா, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாம் வந்துருந்து, பவர் விண்டோ வந்துருந்து உங்களுக்கு கோலசியில் பவர் விண்டோ, அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. 2 பவர் விண்டோ, பவர் விண்டோ நல்லா ஒர்க் ஆகுது, பவர் ஸ்டேரிங் வேறு லெவலுக்கு. இந்த இடத்துல அப்படியே வண்டியை ஃபுல்லாக திருப்பலாம். அதுமாரி பவர் ஸ்டேரிங் இருக்குது, சென்ட்ரல் லாக்குக்கு ரூப் ஏசி இருக்குது, ஏசி இருக்குது, ஷீட் கவர்லாம் அவ்வளோ டாப்பாக இருக்குங்க, பால் சீலிங்லாம் டாப்பாக பண்ணியிருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, எல்லாம் டயரும் டப்பாக இருக்குது. அதேமாரி இது பாருங்கள், ஜைலோ, ஜைலோ நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. இப்போ நம்மள்ட்ட ஜைலோ இருக்குது. ஜைலோ பார்த்தீங்கன்னா நல்லா, ரொம்ப இப்போலாம் ஜைலோ நிறைய கிடைக்கதே இல்லைங்க, ரொம்ப ரேராக இருக்குது, கிடைக்கதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜைலோ சொல்கிறேன் தப்பு அதுங்கன்னா, என்னென்னா நீட்டாக கொடுக்குற வண்டி, புரியுதுங்களா? நான் நீட்டாக கொடுக்குறனால தான் நான் ஆடு போடலனாலும் ஒரு நாளைக்கு 600-800 கால் நான் பேசுகிறேன். காரணம் என்னென்னா, நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக குத்துடணும். கொடுத்தா தான் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, நிறைய வண்டி வியாபாரமாகவும் விற்க முடியும். மற்ற இடத்துலாம் வித்துச்சு வித்துச்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் வீடியோ வந்து காமிக்க மாட்டாங்க. நான் கடையை சுற்றி காமிக்கிறேன், போட்ட வண்டி ஃபுல்லாக வேறு, ஃபுல்லாக காமிப்பா. இப்போ நான் போட்டதில் ஒன்று மட்டும் தான் நிற்கும், மற்றது எல்லாமே வந்து வேறு வேறு வண்டிங்க வந்துச்சு. வேறு வேறு வண்டி, 3 வண்டி இல்லை 4 வண்டி அப்படி பிடிச்சி போடலான்னு இருக்கேன். ஒரு வண்டி பிடிக்கிது, இப்போதைக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது ஒரு 10 நாளில் திருப்பினு ஒரு சிங்கிள் சிங்கிளாக போட ஆரம்பிச்சிருவோம். ஜைலோ வந்திருக்குங்க, 2010 டாப்பன் மாடல் வண்டி. வண்டி வேறு லெவலுக்கு, மெரூன் கலரு, இதுவும் சொல்கிறேன், 2 ஓனரு இதுவும் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஷான் சனி ஒன்று இருக்குது, சிங்கிள் வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க இதுலேயும் பாருங்கள். நிஷான் சனி 23 வேலூர் வண்டி, பேல் ஒயிட்டு, இதுலேயே தெரியும் உங்களுக்கு, ப்ளூ ஷேட் தெரியும் பாருங்கள், ஃபுல்லாக பேல் ஒயிட்டு. மற்றவங்களாம் அது 3.80, 3.90, 4 லட்சம் போடுறாங்க, ஆனால் நான் கோட் பண்ணது 3.35 தான், மற்றவங்களோட ஒன்றும் கம்மி தான், அதுலேயும் கம்மி பண்ணுறேன். அதேமாரி
நான் சொன்ன மாதிரி தீபாவளி ஆஃபர் கண்டிப்பாக பண்ணுவேன். நம்ம நிறைய கிஃப்ட்லாம் கொடுக்கலங்க. காரணம் என்னென்னா, நான் கிஃப்ட் கொடுக்கணும்னா உங்கள்கிட்ட வந்து வாங்கி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். தவிர ஏன் முதல்ல போட்டு நானும் கொடுக்க மாட்டேன், எந்த வியாபாரியும் கொடுக்க மாட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 வச்சு அதில் 5,000 5,000 கிஃப்ட் கொடுக்கறது எனக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லாருமே கார் வாங்குறோம், எல்லாருமே டிவி வச்சுருப்பாங்க, ஃபேன் வச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். அதோட வண்டிக்கு வந்து இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, முன்னத்தோட இன்னும் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கம்மி பண்ணி ஆளில் போடலான்ட்டோம். அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி 1,000 ரூபாய் டீசல் தான் என்னால் பண்ண முடியும். 1,000 ரூபாய் டீசல் போட்டு கொடுக்குறேன், எந்த வண்டியை தரலாம். இன்சூரன்ஸுங்க, இன்சூரன்ஸு ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றேன், அது கண்டிப்பாக நடக்கும். இன்சூரன்ஸு நான் உங்களுக்கு தீபாவளி இருக்கும் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துட்றேன். எல்லா வண்டியும் இந்த நிறைய சொல்றேன். இப்போ வேறு வேறு வண்டி எல்லாமே சிங்கிள் சிங்கிளாக காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே காமிக்கிறேன். காமிச்சிட்டு எல்லாமே பாருங்கள். பிஸ்மில்லா காசில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. தங்கத்துக்கும் கவுரிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தங்கத்தோட ரேட்டு 40,000 ரூபாய், வெறும் கவுரிங் 400 ரூபாய் தான் இருக்கும். அது இது ஒன்றும் இல்லை. ஆனால் கவுரிங் பார்த்து ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் தங்கம் நார்மலாக இருக்கும், அதுதான் ஒரிஜினாலிட்டி. அதுமாதிரி தான் நம்மள்கிட்ட எப்போவுமே ஒரிஜினாலிட்டி இருக்கும், எப்போவுமே கால் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த 3 வண்டி வீடியோ பிடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் 24 யூடியூப் சேனலில் தான் நம்ம வீடியோலாம் வரும். தமிழ் 24 சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பிஸ்மில்லா காசுனாலே தமிழ் 24 யூடியூப் சேனலில் தான் வருமே. எல்லாமே A to Z அதில் தான் இருக்கும். ஃபேஸ்புக்லேயும் அதிலே வரும். எல்லாமே அதில் பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு தெரியலனா பிஸ்மில்லா காசுன்னு யூடியூப்பில் மேலே ஏதுங்க, ஏதனாலே அதுக்குள்ளே அந்த சேனலில் இருக்கும். எல்லாமே பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. இப்போ ஷாப் வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோ காமிங் போகிறேங்க. ஃபஸ்ட்டு இண்டு கோல்டு வண்டி வேறு லெவலில் இருக்குங்க. என்ன டொயோட்டா கோலசி TN01W8645 வண்டி நம்பரு. ஆனால் வண்டி லேட்டஸ்ட். ஆனால் அது இது விட்டதே 2005 இருக்குதுதான், அதிகமாக இல்லை. ஆனால் வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2004 லாஸ்ட்டுங்க. 4 லாஸ்ட்லாம் நிறைய இல்லை, 1, 2 இதுதான் நானும் நிறைய போட்டிருக்கேன். இந்த முறை கொஞ்சம் லேட்டஸ்டாக எடுக்கணும்னு 4 லாஸ்ட் ஏற்றிருக்கோம். வண்டி வேறு லெவலுக்கு. பக்கா ஓன் போட்டு 2 ஓனருங்க. 2 ஓனரு டயர்லாம் பார்த்தீங்கன்னா 4 டயருமே புது டயர் தான். 4 டயர் புது டயரு. இதில் ஆப்ஷன் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும். வண்டி வேறு லெவலுக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, டொயோட்டா குவாலிட்டியில் ஃபுல் ஆப்ஷன் வண்டி. ஒரு வண்டி நான் போட்டேன், எல்லாருக்கும் தெரியும், TN10006-09 ஒரு வண்டி போட்டேன். அது 2.47 போட்டேன். போட்டு 2.37 கொடுத்தேன். அன்றைக்கே அந்த வியாபாரி எடுத்து என்ட்டு வேறு ஆள் வந்தாங்க. 2,70,000 ரூபாய்க்கு அந்த வண்டி விற்றாங்க. அது மாடல் 2002. ஆனால் 2,70,000 ரூபாய்க்கு அந்த வண்டி வேறு ஆள் எடுத்துன்னு போனாங்க. அது எனக்காக வந்தவங்கவுங்க அந்த வண்டி விற்றுச்சுன்னு சொன்னேன். இல்லை சார், எனக்கு அந்த வண்டி வேணும்னு சொல்லிட்டு உட்காந்து அவர்கிட்ட பேசி, அவர் வியாபாரி அவர்கிட்ட பேசி 2,70,000 ரூபாய்க்கு அந்த வண்டி எடுத்தாங்க. ஆனால் நம்ம அந்த ரேட்லாம் கோட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா காரணம் என்னன்னா, நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு தான் நான் போயின்னு இருக்கோம். நம்ம வியாபாரமும் அப்படி அதேமாதிரி சுத்தமாக இருக்கும். நம்ம வண்டி எல்லாமே பிராண்ட் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி இப்போ பாருங்கள், இதை ப்ரைஸ் கோட் பண்ணுறது பாருங்கன்னா 2,57,000 ரூபாங்க. 2,57,000 ரூபாய் தான் கோட் பண்ணுறேன். பக்காவாக இருக்குது வண்டி. ஷோரூம் கண்டிஷனு 4 டயர் நச்சுன்னு இருக்கும். எஃப்சி வந்து உங்களுக்கு 2025 இருக்கும். எஃப்சி வந்துடும். இன்சூரன்ஸ் நான் போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 2,57,000 ரூபாய். ஃபேஸ் வந்து நெகசிபிள் கம்மி தான் ஆகும், ரொம்ப ஆகாது. நான் 2.75 2.85 இது போடல, 2.57 தான் போடுறேன். ஏன்னா இதே வந்து இந்த மாடல்லாம் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். 4-5லாம் வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி, பேசிக் மாடல் சொல்ல, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. 3.25 லட்சம், 3,10,000 ரூபாய் கீழே யாருமே போடல. நான் கோட் பண்ண போகிறது ரொம்ப கம்மி தான், 2.57. நேரில் வாங்க, வண்டி எழுந்தால் அப்படியே எடுத்துன்னு போருங்க. நெகசியபிள் ஆகாது இது. வண்டி குவாலிட்டி இருக்குது. தீபாவளிக்காக ஆஃபரில் தான் 2.57 கோட் பண்ணுறேன். இதே வண்டி நான் கோட் பண்ணலான்னு இருந்து 2.75, இந்த மாடலுக்கு 2.75 கோட் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கே நான் குறைச்சிட்டு 2.57 சொல்லியிருக்கேன். பிஸ்மில்லா காசுக்கு இது கால் பண்ணிட்டு வாங்க. டொயோட்டா கோலசி வண்டி இருக்குது நம்மள்ட்ட இப்போதைக்கு. ஃபுல் ஆப்ஷனில் 82,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. டீசல் வண்டி, மைலேஜ் உங்களுக்கு 17-18 கொடுக்கும். செட்டு எல்லாமே பக்கம் இருக்குது. ஷாப் இடனால ஃபுல்லாக முடியும்னால பாருங்க. ஏன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸு கம்மி தான், 2.57. நெகசியபிள் இல்லை. பின்னா வந்ததுக்கு என்னால் ஒன்று கம்மி பண்ணுவேன் தவிர, வண்டி இருக்கிற குவாலிட்டிக்கு அப்படியே தான் கொடுப்போம். ஏன்னா இருக்கிறது நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம். குவாலிட்டியாக கொடுக்குறனால தான் அந்த ரேட்டு. வண்டியும் நல்லாயிருக்கும், வண்டி நல்லா இருக்கனால தான் நம்ம நிற்க வைக்கிறதே ஃபுல்லாகவே. தெரிஞ்சுங்களா எவ்வளோ குவாலிட்டி? அதான் அந்த வானம் அப்படியே தெரியும், நீட்டாக இருக்கும் ஃபுல்லாகவே. இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துங்க. ஷீட் பாருங்கள் என்ன லுக்காக இருக்குது.
சீட்லாம் பக்காவாக இருக்குங்க. இது ஒரு கோல்டன் சில சாண்டல் எடுத்து கோல்டு கலர் மாரி. செட்டு வந்து செட்டும் நல்லாயிருக்கு, ப்ளூடூத் காலிங் செட்டு தான். வண்டி பக்காவாக இருக்கும். இதை பாருண்ட பார்த்துங்க என்ன ஸ்பீடாக ஏறுது பாருங்கள். அதுவும் அப்படி தான், அடுத்த செகண்டே இறங்கும், அடுத்த செகண்டே ஏறும். பாருண்டெல்லாம் டாப்பாக இருக்குது. சீலிங் பாருங்கள், இது தாங்க முக்கியம் வண்டிக்குண்ணா. லைட் செட்டிங்லாம் பண்ணுங்க, அங்கே என்ன லுக்காக இருக்குது பாருங்கள். ஹீட்டே ஆகாதுங்க மேலே, மேலேருந்து உங்களுக்கு அனல் எப்போவுமே வராது. இந்தமாரி சீலிங்லாம் பண்ண அந்த கீழே இருக்க எடுத்து இறக்கியிருக்காங்க பாருங்கள். என்னடா பிஸ்மில்லா காசில் சொன்னாங்க, சொன்ன ரேட்டுக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கொஞ்சோண்டு நெகஷியபிள் ஆகும். காரணம் என்னென்னா, நான் உங்களுக்கு இது 2.75 2.85 கோட் பண்ணல, கோட் பண்ணதே கம்மி தான். அதில் நான் என்ன கம்மி பண்ண முடியுமோ முடிச்சு பண்ணித்தரேன். ஷீட் பாருங்கள், ஆல்ட்ரேஷன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. மூணு பேர் ஃப்ரீயாக உட்காரலாம் பின்னாடி ரெண்டு ஷீட்லேயும். இந்த சென்டர் ஷீட்டை பாருங்கள், எப்படி பார்த்தாலும் பின்னாடியே 3 3 6, சென்டரில் ஒரு 3 9 பேர் இதிலே ஆயிடுது. அதுக்கு முன்னாடி 3 12 பேர் போகிற ஒரே வண்டி கொலசி தான், டொயோட்டோ கொலசி. அதுவும் இன்ஜின் டாப்பாக இருக்குது. இந்த ரவுண்டு எப்படி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்குங்க டிசைன்லாம். இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, நல்லாயிருக்கும் வண்டி. இது கூட கரெக்டாக நிற்குது பாருங்கள், கரெக்டாக நிற்குது. ஷீட்லாம் பார்த்துங்க, ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஷீட் ஆல்ட்ரேஷன் பண்ணால வண்டியில் ஷீட்டு நல்லா நீட்டாக இருக்கும். ரூபிஎஸியாக இருக்குது வண்டியில், எல்லாமே பக்காவாக இருக்குங்க வண்டி. பா அதே வண்டி இது தான் இன்ஜின் காமிக்கிறேன். இன்ஜின்லாம் குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், எங்கன்னா ஓய்வுதா பாருங்கள். அந்த கரை கூட இல்லை பாருங்கள், பக்காவாக இருக்குது இன்ஜின். இன்ஜின் ஷோரூம் கண்டிஷன், பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இன்ஜினுக்கு. ஆனால் இன்ஜின் பக்காவாக இருக்குது. இந்த சேஸ் நம்பர்லாம் ஒரிஜினாலிட்டி, அப்படியே வண்டியே ஒரிஜினாலிட்டி இருக்குங்க. பேட்டரியும் நல்ல கண்டிஷனு. இந்த வண்டியை விட்டுறாதீங்க, ஏன்னா இந்த மாடல்லாம் நிற்காது, இது டக்குன்னு விற்றுறோம். இன்ஜின் டாப்பாக இருக்குது. ஷாப் வீடியோவில் இன்ஜினே காமிக்க மாட்டாங்க நிறைய பேர், அதுலேயே நான் காமிக்கிறேன். ஏன்னா நீங்களும் பார்க்கணும்ல ஃபுல்லாக, டக்கு டக்கு டக்குன்னு காமிக்கிறேன். முடிஞ்சிருக்கும், பார்த்துங்க சுற்றி பார்த்துங்க, நல்லா நீட்டாக இருக்குங்க, தெளிவாக இருக்கும். பிஸ்மில்லா காஸ்க்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணுறவங்க. ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி தான் நான் கொடுக்குற ஆள், கரெக்டாக கொடுப்போம். என் வண்டி கோல்டு மாரி நல்லாயிருக்கும், கவரிங் மாரி கம்மி ரேட்டு இல்லை நம்மளது, கரெக்டாக கொடுக்குறோம். இதே வண்டி இதேமாரிலாம் 1000 ரூபா 3 ரூபாலாம் இருக்கும். அது எடைக்கு போனீங்கன்னா 40000 கிடைக்கும். அந்தந்த குவாலிட்டிலாம் நம்ம நிற்க வைக்கிறதுல இன்ஜின் தெளிவாக இருக்கன்ட்டு, வண்டியும் தெளிவாக இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்கும். பிஸ்மில்லா காஸ்க்கு கால் பண்ணிட்டு வாங்க. நன்றி. அப்புறம் பாங்க, இன்னொரு வண்டி காமிக்கிற பாருங்க. நான் பிஸ்மில்லா காஸில், நம்ம பிஸ்மில்லா காஸில் இன்னொரு வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜைலோ. ஜைலோ நிறைய பேர் கட்டிருந்தீங்க, இது மினி ஜைலோவில் ஜைலோவே நிறைய பேர் ஜைலோ கட்டிங்க. பிஸ்மில்லா காஸ் இருக்கிற இடம் வேலூர் டு திருவண்ணாமலை போகிற ரோடு சண்டை வாசல், இங்கே தாங்க இருக்குது. இந்த அட்ரஸ் கேட்டே ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மேலே கால் பண்ணுறீங்க. என் ஆஃபீஸ் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர் போகிற ரோட்டில் சண்டை வாசல், சரிங்களா. அப்புறம் பார்த்துங்க, இது ஜைலோ. அது கலர் பாருங்கள், ப்ரௌன் கலர். அது வண்டி வந்து வேற லெவலுக்கு, ரெட் ப்ரௌன். இது என்ன குங்குமம் பூ கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர் தான். தமிழில் சொன்னால் குங்குமம் பூ கலர் சொல்லணும், இங்கிலீஷில் என்ன ப்ரௌன். இது வண்டி வந்து வேற லெவலில் இருக்குங்க, வண்டி டாப்பாக இருக்குது. வண்டி நம்பர் பாருங்கள், TN06 2041 வண்டி நம்பரு. வண்டி வந்து பாருங்கள், இந்த பம்பர்லாம் பாருங்கள், எங்கன்னா ஒன்று இறங்க ஏறக்கப்போ எதுவுமே இல்லை. கஸ்டமர் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க இவர், ரொம்ப தேடி கண்டுபிடிச்ச. எத்தனை பேர் ஜெயிலோ கேட்குறீங்க, எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 150 காலுக்கு மேலே ஜெயிலோ வருது. ஆனால் அந்த நம்பர்லாம் நம்ம நோட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அப்படின்னு பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒரு 400 பேர் கேட்டிருப்பாங்க ஜெயிலோ. 400 பேர் உட்காந்து நம்ம காலும் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இருக்கிற உண்மை ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு வண்டினா நம்ம வந்து இப்போ இருக்கிற லெவல் வேறு லெவல், கரெக்டாக கொடுக்குறோம். கரெக்டானால இந்த ஃபோன் எடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. வருது ஃபோன் பேசுகிறோம், வருது ஃபோன் பேசி எனக்கு அந்த ஒர்க்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஃபோட்டோ கூட இப்போ வாட்ஸ்அப்பில் என்னால் ரொம்ப அனுப்ப முடியல. 100 பேர் கேட்டால் ஒரு 20 பேருக்கு தான் என்னால். காரணம் என்னென்னா, என்ன எதுவுமே நான் காரணம் எங்களால் ஃபோன் வந்து இருக்கு. அடுத்த செகண்ட் அட்டன் கால் பேசினுங்கிட்ட வெயிட்டிங் கால் எவ்வளோ போகுது தெரியுமா. அதனால் நான் வீடியோ ஃபுல்லாக போகிறேன், அதுலேயே பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுறவங்க. வண்டி தெளிவாக இருக்கும், இப்போ ரேராக இருக்குது. ஜைலோ கிடைக்கிறதே ரேராக இருக்குது. இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ரெண்டு ஓனரு, பக்கா ஓன் போடு. ஈகல் இன்ஜின், ஈகல் இன்ஜின் கொடுக்குறேன். நான் கொடுக்குறது எல்லாமே ஈகல் இன்ஜின் தான். மற்றவங்களாம் இன்ஜின் பேரை சொல்லாமல் ஏதோ போட்டு விற்றுருக்காங்க. நம்ம அப்படி இல்லை, கரெக்டாக சொல்லிடுவோம். இருக்கிற உண்மையை இருக்குன்னு சொல்லி கொடுத்துடலாம், இல்லைன்னு ஏமாற்றி நம்ம ஒன்றும் வாரின் போகிறதில்ல, சரிங்களா. எல்லாருக்கும் ஒன்று தாங்க, இருக்கிறாருக்கும் நல்ல பேர் எடுத்துகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது பாருங்கள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வண்டி தெளிவாக இருக்குது. 4 டயர் புது டயர் போட்டுருக்காரு கஸ்டமர். எம்ஆர்எஃப் டயர் வந்து
நாலு டயருமே புது டயர். நான் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு, நாலு டயர் புது டயரு. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் உண்டோ, பவர் ஸ்டேட்டிங், ஏபிஎஸ் பிரேக்கு, சென்டர் லாக் எல்லாம் வந்துடும், எல்லாமே இருக்குங்க. ஏசி வேறு லெவல், ஏசி வந்து ஃபுல் கூலிங்கில் இருக்குது, ஏசி அத்தனை செகண்டே கூலிங் வந்துடும், ஏசி பக்காவும் இருக்குது. கிலோமீட்டர் ஓடிக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மி கம்மி தாங்க, ஜெனூன் பாட்டி வச்சுருந்த வண்டி இது. ஓடிக்கிற கிலோமீட்டர் 68000 தான், 68000 கிலோமீட்டர் தான் ஓடிக்கு. இன்ஜின் 100% நல்லாயிருக்கு, ஆயிலாக அடிக்காது, புகவும் தள்ளாது. பிஸ்மில்லா காசில் இந்த ஜெயிலில் வந்து பாருங்கள், இது பக்கம் ஏன்னா சாப்பிடுனாலும் டக்கு டக்குன்னு பேசினோம், அதனால தான் நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குது. இன்டீரியர் எல்லாம் காமிக்கிறேன். இது ப்ரைஸ் பாருங்கன்னா 385000 ரூபாய் கோட் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி ஜெயிலோ இவ்வளோ நீட்டாக, ஏன்னா டயரு 4 டயர் 40000 ரூபாய் இது, அந்த டயரோட ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் உங்களுக்கு இன்சூரன்ஸு 10000 ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். ஆனால் வண்டி வந்து நீட்டாக இருக்குது, ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லை, ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. இன்ஜின் அவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் நான் முந்தினத்து வந்த வண்டி இது, 860 கிலோமீட்டர் போயிருந்தேன் இந்த வண்டியில். போனதும் தெரில வந்ததும் தெரில, அவ்வளோ டப்பாக இருக்குது. ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காரு, ரேடியேட்டரும் சர்வீஸ் பண்ணி வச்சுருக்காரு, ரேடியேட்டர் பம்பு மாற்றி வச்சுருக்காரு, எல்லாமே புதுசு பண்ணி வச்சுருக்காரு. காரணம் என்ன, சின்ன ஃபால்ட்டு தான் பார்க்குற ஆளாம் அவர். ஆனால் தான் வண்டி சேல்ஸுன்னு சொன்னோன்னா டயரும் புதுசாக போட்டு கொடுத்துருக்காரு, 4 டயர் புது டயர், ஸ்டெப்னியும் நல்லாயிருக்கு. இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் காமிக்கிறேன், எல்லாம் பாருங்கள். 385000 ரூபாய் கோட் பண்ணுறேன். காரணம்னா இந்த வண்டி இவ்வளோ தெளிவாக ஈகல் இன்ஜின் பக்கா ஒன் பண்ணால் 4.5 லட்சம் 4.30 கம்மி யாருமே போடல. நான் டீசல் வண்டி வண்டி தெளிவாக கொடுக்குறேன், இதுக்கு முன்ன 3.5 லட்சம் போட்டு கொடுத்தேன், அதுவும் இருந்துச்சு, அது வந்து கொஞ்சம் டயர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இது எல்லாமே பக்காவாக இருக்குது, உங்களுக்கு எந்த செலவும் இல்லை, அப்படியே ஏற்றி வச்சுன்னு போகலாம். வண்டி டாப்பாக இருக்குது, 2 ஓனர், 25 இருக்குது, எஃப்சி இருக்குது, டீசல் வண்டி எல்லாமே. இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள், வண்டி பாருங்கள், ஒரிஜினாலிட்டிலே இருக்குங்க. தெரிஞ்சுங்களா, ஒரு கண்ணாடியை வச்சு பார்க்குறோம், அந்த கண்ணாடியில் என்ன குவாலிட்டி தேத்தோ அந்த குவாலிட்டி பேனட்டில் தேத்து பாருங்கள். அப்போ வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியில் இருக்குது, பக்காவாக இருக்குது, ஒன்று ஒன்று அப்படியே கலுங்களாக தெரியும். அதெல்லாம் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க, நம்ம இருக்கிறத சொல்லிடுவோம், அவ்வளோ தெளிவாக இருக்குது. எஸ்டாபிட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காருங்க. இந்த சைடு மிரரு, இது குரோம் செட்டு, இந்த பக்கம் ஹேண்டல் குரோமு எல்லாமே போட்டிருக்காரு கஸ்டமரு. பின்னாடி டேஞ்சர் கூட பாருங்கள், பேக் சைடு பாருங்கள், செம்ம லுக்காக இருக்குது, வண்டி பக்காவாக இருக்குது, லுக்காக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு வைப்பர் வரும், டாப்பர் மாடல், இங்கேயும் ஒரு வைப்பர் வரும். இந்த வைப்பர் வந்து அவங்க ஆர்டர் பண்ணாங்களாம், வரலே ஆகணும், 750 ரூபா தான் அது. நீ வந்துச்சுன்னா நானும் கொடுத்துருவேன், இல்லை நீங்களும் வாங்கிக்கலாம், 750 தான் அது ரேட்டு. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி, டயர் பார்த்தீங்களா, புதுசுன்னா புதுசு தான் சொல்லுவோம். டயர் 4 டயரும் எம்ஆர்எஃப் ஒரே பிராண்டு, நல்லாயிருக்கும், எவ்வளோ லாங்கினாலும் பக்காவாக போகலாங்க. டாப் பாருங்கள், எல்லாமே தெளிவாக இருக்குங்க வண்டியில். இப்போ இன்டீரியர் காட்டுறேன், அதுவும் பார்த்துங்க, வண்டியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது, ஷோரூம் கண்டிஷனுங்க, செம்ம லுக்கு, டாப்பு டக்கரில் இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டியை மிஸ் பண்ணாதீங்க, இன்டீரியர் காட்டுறேன் பார்த்துங்க. பரோண்டோலாம் ஒர்க்கிங் தான், வண்டி ஷார்ட் பண்ணி போட்டால் தான் இல்லை, அப்படியே போட்டாலும் ஏன் இப்போ வண்டியில் இருக்க பரோண்டோலாம் நல்லா இருக்கும், இந்த பேட்டரி டவுன் ஆகிறது அதெல்லாம் என்கிட்ட இருக்காதுங்க, அந்தமாரி ஆளனா இல்லை. 68000 கிலோமீட்டர் ஓடிக்கு, டேஷ்போர்ட்லாம் பக்காவாக இருக்குங்க, தெளிவான வண்டி ஒன்றா இதை எடுத்துங்க. ஷோரூம் கண்டிஷன், செட்டு வந்து நல்லா ஒர்க்கு, ஏசி வந்து 8 செகண்டே பக்கா கூலிங்கு ஏசிலாம், ஷீட் கவர் வந்து பிளாக் வித்து ப்ரௌன் போட்டிருக்காங்க, வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க, ஃப்ளோர் மேட்லாம் டாப்பாக இருக்குது, வண்டியே தெளிவாக இருக்குங்க. நிறைய பேர் இதுக்கே எனக்கு அக்கௌண்ட்டில் காசு போடுறேன்னு, நீங்கள் அப்படி வாங்க மாட்டேன், நேரில் வந்து பார்த்துட்டு கேஷ் கட்டுங்க. இருட்டாயிடுச்சு, நம்ம பிடி நம்மளை பற்றி தான் தெரியுமே, பிடிக்க ஆரம்பித்தாலே அது, ஏன்னா நான் 1 ஹவருக்கு மேலே ஆகிறேன் ஒரு வீடியோ பிடிச்சி முடிக்கிறதுக்கு, அதனால் இருட்டாயிடுது என் வீடியோலாம். வண்டி தெளிவாக இருக்கும், நீட்டாக இருக்குங்க, மகேந்திரா ஜெயிலோ இது வேறு லெவலில் இருக்குது, வண்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் டேஷ்போர்ட்லாம், பின்னாடி கூட பாருங்கள், ஏதாவது ஒன்று டேமேஜ் இருக்கா பாருங்கள். வண்டி ஷீட் கவர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த பேக் சைட் சீட் காமிக்கிறேன், மற்ற இடத்துலலாம் பேக் சைட் சீட் அப்படியே கீஞ்சி போய் கிடக்கும், அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காது, அப்படிலாம் அப்படிலாம் இருக்கிற வண்டியை நிற்க வைக்க மாட்டோம். பின்னாடி 3, முன்னாடி 3, 6, அதுக்கு முன்னாடி 2, 8 பேர் உக்காடலாங்க டாப்பாக, கரெக்டாக இருக்கும், ஏசி உங்களுக்கு வந்துடும். நான் பின்னாடி வந்து 2 ஏசி வருங்க, அதுக்கு முன்னாடி அதேமாதிரி 2 ஏசி வந்துடும், மொத்தம் 4 ஏசி வந்துடும் பின்னாடி உங்களுக்கு. அதனால் கூலிங் வேறு லெவலில் கொடுக்கும், வண்டியும் தெளிவாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க வண்டி. பார்த்துங்க இன்ஜின் வந்து டாப்பாக இருக்குது, ஈகிள் இன்ஜின்னா ஈகிள் இன்ஜின் தான் சொல்லுவேன், சிஆர் போகிற எத்தனை வந்து சிஆர்டி எத்தனை வந்து ஈகிள் சொல்ல மாட்டேன், பக்காவாக இருக்கும். மேலே பாருங்கள் அந்த இது கூட எல்லாமே பக்காவாக இருக்குது. 385000 ரூபாய் கோட் பண்ணியிருக்கிறது, காரணம் என்னென்னா அவ்வளோ நல்லாயிருக்கும்,
இது கூட ஒன்றும் பிரிக்கல பாருங்கள். இதெல்லாம் ஒரு பேப்பர் மாரி இன்ஜின் ஃபால்ட்னா இதெல்லாம் கட்டிவிடும், இதெல்லாம் கிஞ்சே வந்துடும். அதெல்லாம் அப்படியே இருக்குன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இன்ஜின் தெளிவாக இருக்கும், பிஸ்மில்லா காசை பொறுத்திருக்கும் தெளிவாக இருக்கும். நேரில் வந்து பாருங்கள், வண்டி டாப்பாக இருக்குது, வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க தெரியுதுங்களா. என்ன மாரி இருக்குது பாருங்கள், புது வண்டி பார்த்தா எப்படி இருக்குமோ அதுமாரி கொடுக்குற ஆள் தான் பிஸ்மில்லா காசு. சுற்றி காமிக்கிறோம் பாருங்கள், இந்த வண்டியில் என்ன குறைக்குன்னு கேளுங்க, வந்து எந்த குறையன்னு தெரியாது, அவ்வளோ டாப்பாக இருக்குது வண்டி. ஷோரூம் புது வண்டி மாரி தான், நான் நந்து போகிறதுக்கு எப்படி தெரிஞ்சு பாருங்கள். வண்டி வேணா பிஸ்மில்லா காசு கால் பண்ணுவாங்க, சீக்கிரம் சொல்கிறேன் அவங்க. இந்த வண்டி நிற்கே நிற்காது, 385 நான் கோட் பண்ண ரேட்டு எதுக்குன்னு இப்போ தெரியும் உங்களுக்கு. வண்டி நல்லாயிருக்கும், நீட்டாக ஷாப் இடியோவில் கூட மொத்தமாக காமிக்கிறோம் பாருங்கள், தெளிவாக காமிச்சிருவாங்க. நம்ம அதுலேயும் இருட்டாயிடுச்சுங்க, அதனால தான் இது தனியாக ஏற்கனவே இது சிங்கிள் வீடியோ போட்டிருக்கேன், நேற்று தான் போட்டேன், இப்போ காமிக்கிறேன். இந்த வண்டியெலாம் 380 390 போடுறாங்க, நம்ம அப்படி எப்போவுமே பண்ண மாட்டோம். 60,000 கம்மி தான் போட்டிருக்கேன், 335 ரேட்டு. இன்டீரியர் சும்மா காமிக்கிறேன், நேரில் வாங்க இல்லை ஃபோட்டோ கேளுங்க, இன்டீரியர் காட்டுறேன். 2013 2 ஓனரு 335,000 ரூபாய் ரேட்டு, அதிலே இன்சூரன்ஸ் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன், 1000 ரூபாய் டீசல் போட்டுருவேன். ஏசி வேறு லெவல், ஏசி பக்காவுக்கு TN23 வேலூர் வண்டிங்க, அது பேல் ஒயிட்டு கோயா ஷீட்லாம் போட்டுக்காங்க, வண்டி டாப்பாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், அதுலேயே என்ன நெகேஷியல் பண்ணுமோ பண்ணித்தரேன். இதை பார்த்துங்க, நல்லா நச்சுன்னு இருக்குது பாருங்கள், எந்த ரேட்டும் நல்லா நச்சுன்னு கம்மியாக இருக்கும், அதேமாரி வண்டியும் நல்லா சூப்பராக இருக்கும் தெரிஞ்சுங்களா. இருட்டாயிடுச்சு, அதனால் கலுங்களாக தெத்து வண்டி வந்து நல்லா இருக்குங்க. அப்படி தெரியலனா உள்ளே போய் பாருங்கள், சிங்கிள் வீடியில் இருக்கும், பேக்லேயும் ஏசி வந்துடும், அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது, எல்லாமே டாப்பாக இருக்குது இதில். இதுக்கே இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன், அந்த ரேட்டுக்கு நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன்னா பார்த்துங்க நம்ம எப்படி பண்ணுறோன்னு. இதில் 4 டயரும் புது டயர் தான், 4 டயர் பக்காவாக இருக்கும், புதுசாக நம்பரும் நல்லாயிருக்கும், வண்டி நம்பரும். நேரில் வந்து பாருங்கள், குரூஸ் என்ற ஒன்று டாப்பாக ஒன்று இருக்குங்க, இது ஒன்று போடுறேன், தனியாக போடுறது போட போகிறேன், ஒரு 2 நாளில் போட்டுருவோங்க. இது வேறு லெவலில் இருக்க வண்டி பார்த்துங்க. அது அதேமாதிரி ரிக்ஸ் ஒன்று இருக்குது, அதுவும் போடணும், டைம் இல்லை. இந்த 3 போடுறேன் பாருங்கள், 3 வண்டி காமிச்சிருக்கேங்க. ஆனால் தெளிவாக ஷாப் இடியில் மற்றவங்களாம் 1 நிமிஷத்தில் காமிச்சு முடிச்சுருவாங்க, நம்ம அப்படி இல்லை, கரெக்டாக காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா நேரில் வாங்க, உங்களுக்கு ஓகேனா எனக்கு கால் பண்ணுங்கள், கால் பண்ணுற நேரில் வந்து பாருங்கள். போட்டுற ரேட்லேருந்து கொஞ்சம் தான் நெகசியபிள் ஆகும், ஏன்னா நான் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக போடுற ஆள், அதுலேயும் என்ன ரொம்ப நெகசியபிள் ஆகாது. வண்டி தெளிவாக இருக்குது, இருக்கத்து இருக்குன்னு சொல்லி கொடுக்குற ஆளுங்க, நல்லாயிருக்கு. நிஷான் சன்னி ஜைலோ கோலசி இது இப்போ போடுறேன், இன்னும் 2 நாள் இது எல்லாமே சோல்ட் ஆயிரும். எப்போ வந்தாலும் பிஸ்மில்லா காசு கால் பண்ணுங்க. இன்னும் என்ற ஒரு 10 வண்டி தனியாக பிடிக்க போகிறேன், அது ஒரு வாரம் ஆகும், அப்போ பிடிக்கிறேன். நேரில் வந்து பாருங்கள் பிஸ்மில்லா காசில். இதேமாரி நிறைய வண்டி நான் போட்டுன்னு இருப்பேன், இதில் இது போன வாரம் போட்ட சோல்ட் வீடியோலாம் இதில் காமிப்பேன் பாருங்கள். எல்லாமே சோல்ட், என்னென்ன போட்டனோ அது எல்லாமே விற்றுட்டேன், அந்த வண்டிங்களாம் இதில் வரும் எல்லாம் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக கொடுப்போம், கரெக்டாக இருக்கும். எப்போ வந்தாலும் பிஸ்மில்லா காசு கால் பண்ணுறேங்க. வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நேரில் வந்து வண்டியை பாருங்கள்.